5000 வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் பிளஸ் இப்பொழுது அமேசான், பிளிப்கார்ட், ஸ்பென்சர் அண்ட் விவேராமால் மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டீடைல்ஸ் கால் 8925025116. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ரொம்ப நிறைய பேசி போட்டோம். பீர் குச்சா, சுகர் வராதா, பார்ட்டி செய்த லூட்டி நிறைய பேசியிருப்போம். ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வீக்கெண்டு வேறு கண்டிப்பாக இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கன்செப்டில் போகலாம். எங்கள் டீம் வந்து கொஞ்சம் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் நாங்கள் என்ன பண்ணிக்கோன்னா, கொஞ்சம் மீன்ஸ்லாம் எடுத்து உங்களை ஃபன் பண்ண வந்திருக்கோம். மீன்ஸ்லாம் கண்டிப்பாக என்ன ஞாபகம் வரோன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்லாம் போவோம். இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக் போனாலே கண்டிப்பாக மீன்ஸ் பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. நானும் சிரிச்சிருக்கேன். சில டைமில் அதெல்லாம் பார்த்து போய் ஃபீல்லாம் பண்ணியிருப்பேன் இந்த லவ் ஃபீல் காய்ஸ்லாம் வந்து. ஸோ அப்படிப்பட்ட மீன்ஸ் வந்து பேச போகிறோம். இதுப்பா மீன்ஸ் தான் அலையில் எல்லாம் பார்த்தாச்சு. அப்படியான வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. நம்ம பேசுகிற வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேசுகிற மீன்ஸ்லாம் வந்து நம்ம தமிழில் போட்ட மீன்ஸ் கிடையாதுங்க. வடகான்ஸ் வந்து பாய் மீன்ஸ் போட்டுறாங்க. அது வந்து வடகான்ஸ் வந்து ஹிந்தியில் போடல, தமிழில் போட்டுக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து தமிழ் உயர்ந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியேப்பட்ட மீன்ஸ் வந்து எங்கள் ரிசர்ச் டீம் வந்து பொறிக்கி கொடுத்துறாங்க. ஒரு அஞ்சாறு மீன்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன மீன்ஸ் வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, ஓகேங்க. இன்னைய டேவோட ஃபஸ்ட்டு மீன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? டீச்சர், டீச்சர்னு சொல்கிறாங்களாம், நாளைக்கு வரும்போது ஹேர் கட் பண்ணிவிட்டு வா. 2K Kids. 2K Kids-னா யார்? எஸ் அப்துல் ஸ்லீம் பிள்ளைங்க தான். 2K Kids-னா அது 2K வந்து ரிப்ளை பண்ணுறாராம், இது சரிப்பட்டு வராது, தூக்கில் தொங்கிட வேண்டியதுதான். ஏண்டா அப்படிலாம் இருந்தால் நான் எத்தனை அடி தூள் தொங்கிருக்க வேண்டியது? எஸ் இந்த மீமி போட்ட நம்ம வடக்கான்ஸுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் கண்டிப்பாக நான் ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு பேர் வாசலில் பார்த்துருப்பீங்க. ஒன்று வடக்கான்ஸு, ஒன்று தமிழாள். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வடக்கான்ஸ் வேறையுமே கிடையாது, நம்ம பானிபூரி பையா தான். இன்னொரு வந்து மாங்காய் பத்தை சுண்டல் போட்டிருக்காள். அப்போ நம்ம வடக்கான்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்கூல் பசங்க மேலே கண்டு விட்டு நம்பாருங்க, முடி வெட்டாதது அதெல்லாம் போட்டு அதெல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு மீன்ஸாகவே போட்டுறாங்க வடக்கான்ஸு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் பண்ண மீன்ஸ் பார்த்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது மீன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? When birthday girl comes to give chocolate, my boys. யார் யார் மை பாய்ஸ்? உதயநிதி ஸ்டாலின் சார், சிம்பு சார், மூணாவது நம்ம மிஸ்கின் சார். ஆனால் இதை போட்ட வடக்கான்ஸ் வந்து கொஞ்சம் நாலேஜ் பத்தல போல. ஒரு ஸ்கூலில் மூணு பேர் தான் இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. இதை கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கீழே டேக் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரூபேஷி, ஆகாஷ், எக்ஸ்பாண்டபிள்ஸ் போட போஸ்டர் பார்த்த மாதிரி இல்லை, சிங்கடா இருந்தானுங்க. எல்லாரும் கீழே டேக் பண்ணி போடுவேன். ஆனால் நான் படிச்சது வந்து கோயட் ஸ்கூல் தான். ஆனால் கோயட் ஸ்கூலில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் எதுவும் இன்னும் கருமுகம் தெரில. பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாது, இதுக்கு பருத்தி மட்டும் குடல்னு இருந்துக்கலாமே. இதுக்கு நான் பாய்ஸ் ஸ்கூலே படிச்சுட்டு இருப்பேன், எதுக்கு எனக்கு இது கோயடு? ஒரு வேளை இது போட்ட வடக்கான ஸ்கூலில் எதனால பாதிக்கப்பட்டிருப்பானோ, யாருக்கு என்ன தெரியும்? ஓகே, அடுத்து மூணாவது மீன்ஸ் படிக்கலாமா? மச்சான், ஜிபேயில் ஒரு 100 ரூபாய் அனுப்பிவிட, ஆப் இருக்குது அக்கௌண்ட் இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயம் தான். இது ஃபோன் பண்ணி கேட்டால் மச்சான் ஒரு 100 ரூபா, 100 ரூபா இல்லைங்க, நாங்களாம் வீடு கேட்போம்னா ஒரு 50 ஒரு 20 கேட்பேன். எதுக்கு லஞ்சில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தொட்டுக்க அந்த உள்ள கட்டி தான் ஒரு 20 ரூபா கேட்பேன். என் ஃப்ரெண்டு மச்சான், இப்போ தான் மச்சான் அக்கௌண்ட்டில் காசு லோன் கட்டினேன், இப்போ தான் நான் பைக் டியூ கட்டினேன், இப்போ தான் நான் பைக் பெட்ரோல் போட்டேன்னு இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ளூர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படியே போட்ட ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிருந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு. நானே என் ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணுறேன் இதில் யாருன்னு. ஓகே, அடுத்த மீன்ஸ் என்னென்னு பார்ப்போமா? ஆஃப்டர் ஆடி மந்தேன்ஸ் ஒய்ஃப், என்னடா வீட்டை சுற்றி பலூனாக இருக்குது சொல்கிறா, என்னடா பண்ணேன்? இந்த மீன்ஸை நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் தீருவேன், ஏன்னா தான் என் வேலை. ஆடி மாதம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப குளிர்காலமாக இருக்கும். அப்போ இருக்கும்போது கண்ணவருக்கு வந்து என்னென்ன வேலை இருக்குமோ, எவ்வளோ எவ்வளோ தோணுமோ, ஸோ அவர் வந்து ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எனக்கு வந்து ஒன்று கல்யாணம் ஆகலை. ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு கல்யாணம் போது நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ வரப்போகிற வைஃப் பார்த்து சேஃபாக ஜாலியாக இருங்க. சரி ஓகே, வாங்க அடுத்த மீம்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு சாட்டோட மீம்ஸு. ஹேய் க்ரஷ் வந்து சொல்கிறாங்களாம், ஹேய் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், உன் மேலே எனக்கு ரொம்ப லவ்வாக இருக்குது, உங்ககிட்ட சொல்ல பயம், பட் இப்போ சொல்லிட்டேன். என்னன்னா க்ரஷ் வந்து இந்த பையன் மேலே லவ்வா, அதை இப்போ சொல்லிட்டாங்களாம். ஏன்னா இது ரெண்டாம் மீன்ஸர் ஒன்று இருக்குது, இதில் ரெண்டு மீன்ஸ் இருக்குங்க இதில்.
சடன்லி அலாரம் ரிங்ஸ். யோ சத்தியமா இது வேற லெவலியா. இது அந்த ரிங்ஸ் கூட பரவாயில்ல, அவங்க போட்டு நம்ப போட்டோ மாஸ்டர் படத்தில் விஜய் சார் உட்காந்துருப்பார்ல சத்தியமா, அது ஹேட்ஸ் ஆஃப். அது இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் டே டு டே லைஃப்ல நடந்த விஷயம் தான். இது ஒரு பெரிய கனவு காண்ற மாதிரி இருக்கும், பார்த்தா டம்மாலும் ஒரு சோண்டி கேட்கும், பார்த்தா நம்ம அலாரம் எனக்கு கூடமே சில கணக்கெல்லாம் வந்திருக்கு. நம்ம வீடியோ வந்து 1 மில்லியன் வியூஸ் போகிற மாதிரி, 2 மில்லியன் வியூஸ் போகிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கனவு வந்து என் அலாரம் வந்து அதை கெடுத்துருக்கு. மை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், தந்தை அன்பு அது பிறக்கும் வரை, தாய் அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தரும் அன்போ உயிரோடு வாழும் வரை. டிகு 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 மம் அண்ட் டேட் கிளாப்பிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீன்ஸுக்கு வந்து நான் அப்படியே ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன். சமுத்திரக்கண்ணிக்கு விக்கு வச்சு அந்த மீசையை எடுத்து எதுக்கு மம் அண்ட் டேடுக்கு அம்மாவுக்கு விக்கை வச்சு வேற லெவல் பண்ணிக்கலாம் மீன்ஸ் உண்மையாகவே. அது கண்டிப்பாக இந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. தாய் அன்பு வந்து வளர்ற வரைக்கும் தானா, அம்மா அன்பு வந்து எப்பவுமே அதை பிளப்ப முடிச்சுட்டு, தோழி நீ வந்து தரும் அன்பது தான் லைஃப் லாங் இருக்குமா, அதுக்கு அம்மா அப்பா ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பெற்று வளர்த்து ஆளாக்கின அம்மாவை விட்டு நீ யாரோ ஒரு பொண்ணு போய் போட்டால் இந்த மாதிரி தான் ரியாக்ஷன்ஸு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து அம்மா அப்பாவை மதிங்க. வரப்போகிற பொண்ணு வருவா, அவன் நாளைக்கு போவா, நாளைக்கு கட்டுற பொண்ணு தான் கடைசி கூட இருப்பான்னு சொல்லக்கூட முடியாது. ஸோ எப்பவுமே நமக்கு முக்கிய யார் நம்மளுக்கு, தாய் தந்தையை மதிங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் அடுத்த மீன்ஸ் என்னென்னா, நர்சிங் படிக்கிற பொண்ணுங்க அழகாக இருக்காங்களா, இல்லை அழகாக இருக்க பொண்ணுங்க நர்சிங் படிக்கிறாங்களா? திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்வி தான் என் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. கண்டிப்பாக இதே கேள்வி என் மண்டையிலாம் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சும் நர்சிங் சில பேர் படிக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போது இல்லை குழந்தையில வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க. நம்ம போகும்போதுலாம் யாரும் இருப்பா ஹாஸ்பிட்டலில், ஒரு ஆயாவோ இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு கம்பவுண்டர் ஒரு திருப்பா தலை துப்பி வச்சுக்கணும், என்னப்பா தம்பி உடம்பு சரியா பூசி போடணுமா எடுப்பார், மாட்டு பூசி எடுப்பார், சொர்றன் பண்ணுவார், ஒரு குத்து தான். அந்த ஆயாவை பார்த்தோன்னா ஜுரமும் பாதி போயிடும் நம்மளுக்கு, எப்போ அம்மா அம்மா மாண்ணா அம்மாண்ணா போயிடலாம் போயிடலாம்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற நர்ஸ் எல்லாமே சும்மா நறுக்குன்னு சூப்பராக தான் இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு மேடம் உடம்பு சரியில்லை ஊசி போட சொன்னால் கூட அழகான பொண்ணு இருக்காங்களா, சரி ஊசி கையில் போடுங்கன்னா அதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை சார் இது பர்ஃபலைசேஷன் டிக்கில் தான் போடணுன்றாங்க. நான் அழகான பொண்ணு போய் அப்ரோச் பண்ணுவேன்னா இல்லை போய் ஊசி போட்டு வருவேன், அது எனக்கே தெரில. ஸோ இந்த மீம் சும்மா வேற லெவல் தான். இந்த மீம் நர்சிங் படிக்கிற பொண்ணு அழகாக இருக்காங்களா, அழகாக இருக்க பொண்ணு நர்சிங் படிக்கிறாங்களா? ஸோ நம்ம வீடியோவில் வந்து அடுத்த மீம்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? பொன்னியின் செல்வன் கதையை படிச்சிங்களா ப்ரோ? பரவாயில்லைங்க, வடக்கான்ஸ் பொன்னியின் செல்வன் தெரிஞ்சிருக்கே. ஏ வடக்கான்ஸ் ஆக்ஸ் ஆஃப் உண்மையாக பொன்னியின் செல்வன் கதைலாம் நீ படிச்சு மீம்ஸ் போடுறேன்னா உனக்கு எந்த ஒரு நாலேஜ் எனக்கு தெரியல. சரி ஓகே, நம்ம மீம்ஸ் என்ன பார்க்கலாம். அந்த பொன்னி வீட்டுக்கு நைட்டை அவள் அத்தை பையன் போவானே அதானே, அடா பாவி பொன்னியின் செல்வன் எங்கே இருக்குது, பொண்ணி அத்தை பையன் வீட்டுக்கு போத்து அது எங்கே இருக்குது, எதை எது ஒரு நாள் லிங்க் பண்ணி பேசுகிற இந்த கேரக்டர் எப்படின்னா, ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லுவாங்களே கண்டிப்பாக. இதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாருக்கும் இருப்பாங்க, எனக்கே இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ளே கூட உட்காந்துக்கிறாங்க, ஒன்றுக்கு ரெண்டாக சொல்கிறது, மச்சான் நான் இங்கேருந்து அங்கே போனேன், அது அவள் தான் கதையாக இருக்கும். ஆனால் அதை வந்து மச்சான் நான் இங்கேருந்து அங்கே போனேன், அங்கேருந்து அதை போனேன், வரவில்லை போலீஸ் பிடிச்சாங்க, போலீஸ் வண்டி பிடிச்சி வாங்கிடுச்சு நாங்கள் பேசிகிற மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி கதை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதுமாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த இதில் அவங்கள டேக் பண்ணுவேங்க, அவங்க யாரும் பார்க்க ரொம்ப நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து வடக்கான சம்பந்தம் எவ்வளோ கலாச்சி போட்டோம், ஆனால் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது, அது என்ன மீன்ஸ்னு அவங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஒரு மாடு வந்து லோடு தூக்கிட்டு போகுது, கண்டிப்பாக அது தூக்கும்போது மாடுக்கு எவ்வளோ வெயிட் ஆகும் எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம யாரும் பொருள் பண்ணல, நம்ம தான் வந்து ஜல்லிக்கட்டு வேணும், நம்ம தான் மாடு ப்ராடக்ட் நம்மள தான் இருக்குது, நம்ம தான் மாடு பார்த்துக்கணும்னு எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வடக்கான சந்தை என்ன பண்ணிக்கோன்னா, அவங்க படி காலேஜ் பசங்க சேர்ந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த மாடுக்கு நடுவில் வந்து ஒரு வீல் வச்சுக்கிறாங்க. அந்த வீல் என்ன பண்ணணும்னா, அந்த மாடோட அவ்வளோ வெயிட் இருக்குல்ல கேரி பண்ணுற போதில் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணும் போல், அவ்வளோ வெயிட் இருந்தால் கூட அந்த மாட்டுக்கு வந்து வெயிட்டு தெரியாமல் குறுக்கில் அந்த வீடு வச்சு பண்ணிடுறாங்க. உண்மையாக இந்த விஷயத்துக்கு வந்து வடக்கான நார்த் ஈஸ்ட் வந்து நான் பாராட்டுவேன். சரி ஓகே காய்ஸ், இன்னோட வீடியோ முடியுது, எல்லாம் சிரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் மீம்ஸ் பத்துனா ஆஹா ஓஹோன்னு சிரிச்சிருப்பீங்க, அந்த மீம்ஸ் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களோட பேரை மென்ஷன் பண்ணி அந்த கமெண்ட்டை படித்து அதில் இருக்க மீன்ஸ் வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். ஸோ அன்டில் பை ஃப்ரம் ஜெரி அந்த டீம், தேங்க்யூ, பை பை.
என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்க.